वेलकम टू जी के ओम सॉल्यूशन इनकी वीडियो और शिप पता नया डवट्स केटी ना कमेंट सब विषय आंसर पड़ी सब वो आंसर पड़ मुड़े सो शिपम इंफर्मेशन पी को गेदर पड़ी सोलान मुख्यमान इंट्रस्टिंग वेबकूड़ा शिपो वे पी कटी वे कंपा नमक वो ईडिया ऐसा इवो दूर कपले पी नम पाको अंत कपलो वे और कपले वाड़क और नाक नार्मला अंदमर इत ट्रांसपोर्ट मारिदान और लारी मारिदा लारी के वाड़क नमुकेी किलोमीटर बेसिसा इला डी बेसिसा इतनी चार्ज पड़वा अभी पाला इंसूरस अंतमारी पता और चिना इंफर्मेशन को इंट्रस्टिंग निश्चय अंत वीडियो पिछड़ी पारें कंटिन्यूसा पारें ना फर्स्ट वह वल पी पापो इनकी रेट वी पैसेंजर वेसल क्रू वेसल्स लग्जूरी वेसल्स ना फाइव स्टार मारी ना लग्जूरी वेसल्स पाती स्टार्टिंग रेंज वो 250 मिलियन डॉलर्स मिलियन 10 लाख्स 10 लाख्स डॉलर्स यूएस डॉलर्स नहीं मल्टिप्लाई पड़ी 250 मिलियन डॉलर्स 450 480 मिलियन डॉलर्स वे हायर रेंज इनके अब एक्सपेंसिव शिप्स अब वो नम्बर और ईडिया एंत लेवल वे अभी ना सर बट नमक वो मैच कार्गो कैरियर पाती टैंकर्स बल्क कैरियर बेसिका ना सर अब डिपेंड्स और कार्गो स्पेशल टाइप ऑफ शिप कार कैरियरना अब रेट कंटेनर वेसल और रेट अंदमि पाक नम्बर मेन इनके मेजर फ्लीट टैंकर्स बल्क कैरियर बल्क कैरियर कार्गो ग्रेन्स बल्क टैंकर्स ऑयल संबंध पट्टा रेंडु वो रोम इनकी मार्केट अधिकमक वेसल्स शिप्स पाक टैंकर इनकी वीएलसीसी वेरी लार्ज क्रूड कैरियर इंमें कोलंबूल रीसंटा कूड़ा फायर आचे पीकू ना कड़सल वीडियो कड़सल ना सोलें अंदमि शिप क्रूड कैरियर थ्री लैक्स टू लैक्स टन कार्गो ये शिप टैंकर्स அந்த டேங்கரோட விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு புது ஷிப் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா 80 மில்லியன் டாலர்ஸ் கிட்ட இருக்கு. அது மாதிரி 40 மில்லியன்ல இருந்து சின்ன ஷிப்பா இருந்தா 40 மில்லியன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹேண்டி மேக்ஸ் சைஸ்னு சொல்வாங்க. அது வந்து 40 மில்லியன் டாலர்ஸ்ல இருந்து புதுசு ஸ்டார்ட் ஆகுது. பழைய ஷிப் போனீங்கன்னா இப்போ பல்க் கேரியர் எடுத்தீங்கன்னா ஒரு 25 மில்லியன் அந்த மாதிரி இருக்கு. சோ இப்போ சைஸை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு கம்சர் மேக்ஸ்னு ஒரு சைஸ் வருது. எல்லாம் அந்த மாதிரி அந்த பனா மேக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேப் சைஸுக்கும் ஒரு ஒரு நேம் அப்படி கிடையாதுங்க நீங்க பெரிய பெரிய கம்பெனி எடுத்தீங்கன்னா அவங்க ஓன்ஷிப் வாங்குறது கிடையாது ஆனா என்ன பண்றாங்கன்னா ஹையர் பண்றாங்க ஷிப்ப ஹையரிங்ங்கிறதுக்கு பேர் வந்து இங்க சார்ட்டரிங் சொல்வாங்க இது ஃளைட்ல கூட பண்றதா நிறைய ஃளைட் கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஃளைட்ஸ் கிடையாது எல்லாரும் வந்து சார்ட்டர் எடுத்துக்குவாங்க 5 இயர்ஸ்க்கு சார்ட்டர் ஃளைட்ஸ் எடுத்துட்டு இவங்க ரன் பண்ணுவாங்க சோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் லீஸ் எடுக்கிற மாதிரி இப்போ நீங்க வீட எல்லாம் லீஸ் எடுக்கறீங்களா அதே மாதிரி தான் சோ இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து சார்ட்டரிங் எடுத்துக்கலாம் சார்ட்டரிங்ல எடுத்துட்டு நம்ம வந்து ஷிப் ரன் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் அந்த சார்ட்டர் பீரியட் முடிஞ்சிருச்சுனா வேற ஷிப் பாத்துக்குவாங்க கார்கோ எனக்கு என்ன அவேலபிலிட்டி இருக்கு எந்த கார்கோ நமக்கு டிரான்ஸ்போர்ட் ரெடியா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட்டர்ஸ் எடுத்துக்குவாங்க இதுல பல விஷயங்கள் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ இப்போ இதை பொறுத்து தான் அவங்க சார்ட்டர்ஸ் எடுத்துக்கிறதா தனி ஷிப் அவங்க ஓனில் வாங்குறதாங்கிறத பற்றி டிசைட் பண்ணிக்குவாங்க எனிவே நம்ம அடுத்த டாபிக் வருவோம் இப்போ சார்ட்டரிங் ஹையருக்கு எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறது கப்பலை இன்னைக்கு ட்ரெண்டை நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கணும் உங்ககிட்ட கார்கோ கொண்டு போகிற அளவுக்கு கார்கோ இருக்கணும் கப்பலை வந்து காலி கப்பலாக எங்கேயுமே நடத்த மாட்டாங்க காலி கப் போகாமல் இருக்க முடியாது ஆனால் குறைச்ச தூரமாக காலி கப்பலை எடுத்துகிட்டு போவாங்க கப்பலை காலியாக எடுத்துகிட்டு போனால் நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடும் ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் அவங்க வந்து கார்கோ எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இப்போ ஆட்டோக்காரங்களாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம வீடு தூரத்தில் இருக்குது அவுட்டரில் இருக்குன்னா திருப்பி ரிட்டர்னுக்கு சேர்த்து அவன் வாங்கிடுவான் ஏன்னா திருப்பி ரிட்டர்ன் அவனுக்கு வந்து எதுவும் சவாரி கிடைக்காது அதே மாதிரி தான் கப்பலும் நீங்கள் கப்பலை கார்கோ எடுத்துகிட்டு போகும் போது அங்கிருந்து திருப்பி இன்னொரு கார்கோ கிடைக்குமா இல்லை திருப்பி நம்ம காலி கப்பலில் தான் எடுத்துகிட்டு வரணுமாங்கிறத பொறுத்து அதோட சார்ட்டர் ரேட்ஸ் மாறும் எனிவே நம்ம அதை வந்து அடுத்த டாபிக் அது சார்ட்டரிங் டாபிக் இப்போ என்னென்ன டைப் ஆஃப் சார்ட்டர் இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து பேசிக்காக வந்து பேர் போட் சார்ட்டர்னு ஒன்று இருக்குது அது வந்து நீங்கள் லீஸ்ன்னு அதுதான் ஆக்சுவலாக லீஸ்னு சொல்கிறது பேர் போட் சார்ட்டர் அல்லது டெமேஸ் சார்ட்டர்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கப்பலை வந்து மொத்தமாக நமக்கு எடுத்துறது
அஞ்சு அது வந்து எப்படின்னா குறைச்ச பீரியட் எடுக்கிறதுல ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறது, ஒரு 7 வருஷம் எடுத்துக்கிறது. எடுத்ததுக்கப்புறம் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம இப்போ சப்போஸ் சார்ட்டர் எடுத்துருக்கோம்னா அந்த ஓனர் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். இன்சூரன்ஸ்லேருந்து க்ரூ சேலரியிலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மெஷினரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். பட்டு நம்ம வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஷிப்பை கொடுத்துடணும். அதுக்குள்ளே நம்ம என்ன நம்ம போட்டு என்னென்ன சார்ட்டர் கிட்ட எது வேணால் டிசைட் பண்ணிக்கலாம். லாபம் நஷ்டம் வர்றது நம்மளோட, அந்த மாதிரி பேர் போட் சார்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து காமனாக இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பெரிய கம்பெனிஸ் இப்படி தான் சார்ட்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓன்ஷிப் வாங்காமல் கிட்டத்தட்ட ஷிப் வாங்குற மாதிரி தான் அது, அந்த மாதிரி தான் அதை நீங்கள் வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வாயேஜ் சார்ட்டர்னு சொல்கிறது. வாயேஜ் சார்ட்டருங்கிறது ரொம்ப லம்சம் சார்ட்டர். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு கான்ட்ராக்டை வந்து வீடு கட்ட கொடுக்குறீங்க, எப்படி கேட்குறீங்க, நீங்கள் வந்து என்னென்ன பொருள் வைக்கிறதுங்கிறது வந்து பேசிக்காக ரொம்ப பேசுறது இல்லை. ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு லம்சமாக கேட்டுக்குவாங்க. இப்போ ஒரு கார்பெண்டர் பேசுகிறாங்கன்னா கார்பெண்டரில் வந்து உள்ள ஃபர்னிச்சர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவன் எப்படி பேசுவான், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பேசுவான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு லம்சம் அமௌண்ட்டை நம்ம பேசிக்கிறது எக்ஸாக்டாக பேசாமல் எப்படி பேசுவாங்கன்னா, நமக்கு இந்த வாயேஜுக்கு பெர் டேக்கு நான் இவ்வளோ தந்துடுறேன். அதாவது கார்கோ டன்னு வச்சும் பேசுவாங்க, இத்தனை கார்கோ கொண்டு வரணும், 1000 டன்னு கார்கோ கொண்டு வரணும், 1 டன்னுக்கு நான் இவ்வளோ பைசா கொடுத்துட்றேன் அப்படின்னு சார்ட்டர் பேசிக்குவாங்க. அப்படி பேசுனாங்கன்னா அவங்க ஃபியூல் மட்டும் கொடுப்பாங்க, சார்ட்டர் வந்து பணம் கொடுத்துருவாங்க, 1 டன்னுக்கு இன்னும் ரேட்டுன்னு கொடுத்துருவாங்க. அது சில நேரங்களில் ஃபியூல் கூட ஓனர்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி ரேட்டு பேசிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பேசிட்டு நம்மளோடது எல்லாமே நம்மளோட இன்சூரன்ஸ்லேருந்து க்ரூ சேலரியிலேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து ஓனர்ஸ் பண்ணிக்கணும். ஷிப்பை வந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு கார்கோவை கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அர்ஜென்டினாவில் சோயாபீன் சேர்த்தனோம், ஒரு 55,000 டன் சோயாபீன் சேர்த்தனோம், அதை சைனாவுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ 55,000 டன் இன்ட்டு 1 டன்னுக்கு இன்ன ரேட்டுன்னு அவங்க ஃப்ரைட் சார்ஜ் கொடுத்துருவாங்க. இது நார்மலாக நம்ம கொரியர் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி தான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள் அது. ஸோ இப்போ இந்த மாதிரி செய்வாங்க. இதுதான் இன்றைக்கி நிறைய நடந்துகிட்ருக்கு வாயேஜ் சார்ட்டரில். வாயேஜ் சார்ட்டரில் ஒரு வசதி என்னென்னா நமக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட டைமில் போகணும் கிடையாது, ஆனால் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே நம்ம கார்கோவை கொண்டே சேர்த்துடணும், சேர்க்கலைன்னா அதுக்கு டெமரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இது வாயேஜ் சார்ட்டரு. இது ரொம்ப டென்ஷன் இல்லாத சார்ட்டரு, பட் ஆனால் ரொம்ப காசு கிடைக்காது, இது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இன்னொரு சார்ட்டர் இருக்குது, அது டைம் சார்ட்டரு. டைம் சார்ட்டரில் நல்ல பைசா நல்லா கிடைக்கும், நல்ல சார்ட்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவன் சொன்ன டைமில் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் டிலே பண்ணுறீங்களோ அந்த டிலே பூரா அவங்கள்ட்ட வந்து காசு வாங்கிடுவான், அவன் அதை மைனஸ் பண்ணிட்டே வந்துடுவான். இப்போ நீங்கள் அவன் என்ன மாதிரி கண்டிஷன் கொடுப்பான்னா, ஒரு நாளைக்கு இந்த வேகத்துக்கு போகணும், இவ்வளோ ஃபியூல் தான் கன்சியூம் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அவன் சொன்ன டைமுக்கு கப்பல் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், டைவர்ட் பண்ணக்கூடாது, அவன் சொன்ன ரூட்டில் தான் போகணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சோன்னா நமக்கு அவன் சொன்ன காசை கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னா அவன் அங்கே எங்கெங்கெல்லாம் டிலே ஆகுது, எங்கெங்கே டைவர்ட் பண்ணாங்க, எங்கே கப்பலை நிறுத்தி போனாங்க, ஒரு கப்பலை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு டென்ஷன், எதனா எந்த டிலேயும் இல்லாமல் நம்ம கரெக்டாக கொண்டு போய் கப்பலை சேர்க்கணுமே, ஏன்னா ரஃப் வெதரு மிஷினரி ப்ராப்ளம்மு ஏதாவது ஒரு டிலேகள் இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அதெல்லாமே நமக்கு வந்து அவங்களோட ஏர்னிங்ஸில் பாதிக்குமே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகம். ஸோ இப்போ இதுதாங்க மூணு சார்ட்டர் வழியாக நமக்கு செய்ய முடியும். சரி, இப்போ நம்மளோட பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ சார்ட்டர் எவ்வளோ ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து டெய்லி பேசிஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோம். டன்னில் வந்து டிபெண்ட்ஸ், நீங்கள் கார்கோ என்னவோ அதை பொறுத்து தான் டன். இப்போ கோல் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், கிரெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போ அது வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல, பட் ஆனால் ஒரு நாளைக்கு சார்ட்டரை வந்து வாயேஜ் சார்ட்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன இருக்குன்னா, ஒரு டேங்கர் எடுத்திங்கன்னா $14,000 ஸ்டார்ட் ஆகுது, 18,000 டிபெண்ட்ஸ் வந்து அதோட ஆயில் கம்பெனி எந்த கம்பெனிக்கு நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோட வேல்யூ மாறுது. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது $14,000 பெர் டேக்கு அவங்க கொடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக $2,500 போயிடும். அதுக்கு மேலே வந்து மிஷினரி காஸ்ட்டு $1,000 போகணும் வச்சுங்க, $2,500 பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. பிரேக் ஈவன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு நாளைக்கு மினிமம் மெயின்டெனன்ஸ் அது வந்து $2,500 கண்டிப்பாக போயிடும். ஏன்னா ஆஃபீஸஸோட சேலரி, நம்ம ஆஃபீஸ் நடத்துகிறது அட்மினிஸ்ட்ரேஷன் சேலரி, இன்சூரன்ஸு எல்லாம் சேர்த்து ஆயில் கொடுப்பாங்க, லூப் ஆயில்ஸ் கொடுப்பாங்க, இது எல்லாமே ஓனர்ஸோட காஸ்ட்டு. ஸோ இப்போ இது பூரா அங்கே பண்ணி நம்ம மைனஸ் பண்ணோன்னா $2,500 இல்லைன்னா ஒரு கப்பலை இன்றைக்கி ஓட்ட முடியாது, கப்பலை நிறுத்தி வச்சிடலாம். நமக்கு லாபம் $2,500 மேலே வர்றதான் நமக்கு லாபம் வரும். இது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இது நான் எக்ஸாக்டாக சொல்லலை. இது வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஷிப்பிங் கம்பெனியில் ஓனர்ஸ் அவங்களோட சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் டைரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகிறதில்லை. ஸோ இப்போ $2,500 மேலே வர்றது நமக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ப்ராஃபிட் இல்லை, பின்னாடி அதை சேவிங்ஸில் வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி யாருமே ஷிப்பு நான் சொன்னேன், ஈவன் ஓனர்ஸ் கூட ஃபுல் மணி போட்டு வாங்க மாட்டாங்க, எல்லாமே பேங்க்கோட
பேங்க்கோட லோனில் தான் வாங்கியிருப்பாங்க. அவங்கள்ட்ட 10 கப்பல் இருக்குன்னா நீங்கள் 10 கப்பலும் அவருக்கு வந்து ஃபுல்லாக ஓனர்ஸ்ன்னு நினைக்காதீங்க. எந்த ஓனர்ஸுமே கப்பலை ஃபுல்லாக வச்சுக்க மாட்டான், ஏன்னா அது ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அப்போ அதனால் பேங்க்கில் லோனில் தான் இருக்கும். ஸோ இப்போ லோனுக்கு போயிட்டு மிச்சம் வர்றது தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறது இன்றைக்கி ரொம்ப கம்மியாக வர்றதுனால தான் ஷிப்பிங் ஃபீல்டு இன்றைக்கி ரொம்ப டவுனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனிவே அது டாபிக் வேறு மாதிரி கமர்ஷியலில் போகுது. இப்போ நமக்கு வருவோம், ஒரு நாளைக்கு டேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா $14,000 இருந்து $20,000 $25,000 வருது. டேங்கர் ரேட்டு கொஞ்சம் மார்க்கெட் ஜாஸ்தி இருக்குது. பல்க் ஏரியர் அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10,000 $15,000 வர, அதோட அதோட கார்கோ என்ன ஏற்றிட்டு போகிறீங்க, உங்ககிட்ட என்ன வசதி இருக்குது, செல்ஃப் அன்லோடிங் வசதி இருக்கா இல்லையா, அதை பொறுத்து அதோட விலை ரேட்டு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்ககிட்டயே கிரேன் எல்லாம் இருக்குது, நீங்களே அன்லோட் பண்ணலான்னா அதுக்குள்ளே காசை நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க ரேட் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு வாடகையோட ரேட்டு விலையை, ஒரு கப்பலோட விலையும் சொல்லியிருக்கேன், வாடகையும் சொல்லலை. இது நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் நிச்சயமாக. ஸோ ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து கப்பலோட விலை வந்து பழைய கப்பலில் வாங்கினா என்ன ப்ரைஸ் இருக்கும். இது நான் சொல்கிறதெல்லாம் புது கப்பல் தான் சொல்லியிருந்தேன். பழைய கப்பல் 0.7 மில்லியன் அந்த மாதிரி ரேஞ்சு, 1 மில்லியன் கீழே இருக்கும் அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய கப்பல். ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய கப்பல் தான். ஸோ பழைய கப்பலில் நம்ம விலைக்கு வாங்குறாங்கன்னா எப்படி கணிக்கிறாங்க அந்த விலையை, ஒரு ஷிப்போட விலையை எப்படி கணிக்கிறாங்கன்னா ஷிப்போட லைட் வெயிட்னு எடுப்பாங்க. லைட் வெயிட்னா அதில் கார்கோ கிடையாது, ஆயில் கிடையாது, தண்ணி கிடையாது, வெறும் கப்பலோட வெயிட் என்ன, அதாவது இரும்பு வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நான் அதை ஒரு வீடியோவில் சொல்கிறேன், எப்படி கப்பலோட வெயிட்டை வந்து கணக்கு பண்ணுறதுங்கிறது நான் ஒரு கப்பலில் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ கப்பலோட வெயிட்டை பார்ப்பாங்க, அது இத்தனை டன் இருக்குது, ஒரு 26 டன் இருக்குது நம்ம கப்பலோட வெயிட்டு. அப்படின்னா 26 டன் அந்த டன்னை கலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு கேஜிக்கு 50 ரூபா கணக்கு, இதுதான் தம் ரூல். ஸோ இந்த தம் ரூல் பிரகாரம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஷிப்பை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனி நடத்துறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது. பெரிய பெரிய கம்பெனிஸு ரெண்டு அவங்ககிட்டே ஓன் சார்ட்டர்ஸ் இருக்கணும், ஓன் கார்கோ இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் இன்றைக்கி கம்பெனி ரன் பண்ண முடியும். சின்ன சின்ன கம்பெனினா அதனால தான் அவங்களால லாஸ் ஆகி விட்டுட்டாங்க, அவங்களால ரன் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஷிப்பிங்கில் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது. அதோட மட்டும் இல்லை, அவங்க ஏஜ் ஆக ஆக நம்ம அதோட அதோட ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்ஜென்ட் ஆகிடும், ரொம்ப கடுசாகிடும். அப்போ வந்து அவங்களால அவ்வளோ செலவு பண்ணி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது கப்பலில், இன்றைக்கி கப்பல் தொழிலில். எனிவே நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சார்ட்டர் வாடகை எப்படி எடுக்கிறது, ஒரு கப்பலோட விலை என்ன இருக்கும், இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், உங்கள் டவுட்ஸு நிறைய கிளியராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ளூ டைமண்ட் பற்றி ஒரு வியூவர் கேட்டிருந்தார், அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி ஆச்சு அப்படின்னு. அது ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுங்கிறது நீங்கள் நார்மலாக வெளியில் வராது, அதில் ஒர்க் பண்ணவங்க வெளியில் வந்தால் தான் வெளியில் சொல்ல முடியும். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இது இன்சூரன்ஸு சம்மந்தப்பட்டது, ஏன்னா இந்த லாஸஸ் பூரா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதனால் ரொம்ப உண்மையான விஷயங்கள் வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு வீடியோவில் உங்கள் கப்பலுக்குள்ளே என்ன சேஃப்டி இருக்குது, அங்கே என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். நிச்சயமாக அந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஒரு கப்பலில் வந்து இந்த மாதிரி ஃபயர் ஆனால், ஒரு நண்பர் கூட இருந்த ஃபயர் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கே உள்ள ஃபயர் ஃபைட்டிங்க்கு, அது எப்படி ஃபயர் ஆச்சு, கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா என்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், எங்கே தப்பு நடந்திருக்கலாங்கிறத பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும்போதும் அவங்க அந்த தப்பு பண்ணியிருக்காங்க நடந்திருக்கு அப்படின்னா எங்கே மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கலாம், அதுக்கு தான் நம்ம வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து அவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களான்னு திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கூட அங்கே எனக்கு வந்து இப்போ நான் இப்போ கப்பல் லைனில் ஜாயின் பண்ணி 20 வருஷம் ஆச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு திருப்பி ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு தனியாக திருப்பியும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, டெஸ்ட்டு வைப்பாங்க, எல்லாம் நான் வந்து பண்ணி அதை பாஸ் பண்ண தான் நான் அடுத்து திருப்பி கப்பலில் ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்குது. இவ்வளோத்தையும் மீறி அது நடந்திருக்குன்னா அதுக்கு மேலே ஏதாவது ரியலாகவே ஏதாவது மிஷினரி ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கலாம். ஆனால் மிஷினரி ஃபெயிலியர்ஸ் ஆனாலும் அதையும் நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அவங்க ஏன் மிஸ் பண்ணாங்கங்கிறது
நமக்கு அவ்வளோ சொல்ல முடியல. பட் நம்ம என்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறது கண்டிப்பாக நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஃபோட்டோஸும் காமிக்கிறேன். நம்ம கப்பலில் என்னென்ன ஃபயர் ஃபைட்டிங்காக மட்டும் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று லைஃப் சேவிங் அப்ளையன்சஸ், லைஃப் சேவிங் அப்ளையன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம பாதுகாப்பாக தப்பிச்சு போகிறதுக்காக தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அதை தனியாக சொல்கிறேன். இன்னொன்று ஃபயர் ஃபைட்டிங்க்கு மட்டும் என்ன இருக்குது, அதாவது உள்ள ஃபயர் ஆச்சுன்னா அப்போ வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பண்ணணும், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து அதிலேயே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்காங்க, அதை எப்படி ட்ரைனிங் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பண்ணும்போது நிச்சயமாக இந்த வீடியோவை நான் வந்து கேதர் பண்ணி வேலைக்கு சேர்றது எப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் நான் முழு விவரமும் கொடுத்துருக்கேன், எப்படி சேரணும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது என்னன்னு. இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், வேலைக்கு சேர முடியுமா, இந்த வேலையில் வந்து ஃப்யூச்சர் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க, எந்த காலேஜில் சேரலான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா நான் இப்போ என்னோடய நிலையில் நான் வந்து இப்போ ஹாலிடேஸில் இருக்கிறேன், செயலிங்கில் இருக்கும்போது எனக்கு 100% அப்டேட் கிடைக்காது. அதனால் நிச்சயமாக இதை பற்றி நீங்கள் என்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்ன வெப்சைட்ஸில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற இன்ஸ்டியூட்டு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் கரெக்டான அப்டேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் இந்துஸ்தான் HIMTன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. நீங்கள் HIMTன்னு போட்டு சென்னை போட்டிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு அட்ரஸ் கிடச்சிரும். ஸோ அந்த இன்ஸ்டியூட் போங்க. நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணணும்னா பேசிக்காக என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும், இன்றைக்கி எல்லாமே அவங்க வந்து அப்டேட்டடாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ஃபோன் மூலியமாக கேட்குறத விட டைரெக்டாக அங்கே வந்து இன்ஸ்டியூஷன் இங்கே புருஷவாக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு டைரெக்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி என்ன, அவங்க வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனு, அவங்ககிட்ட காலேஜஸும் இருக்குது, அவங்கள்ட்டே நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்னையில் அமெட்டுன்னு ஒரு காலேஜ் இருக்குது. நான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் எந்த காலேஜ் பண்ணாலும் ஒன்று ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கிங்க, ஏன்னா நாளைக்கு ஜாப் ஷூரிட்டி கிடையாது, எந்த காலேஜாக இருந்தாலும் ஜாப் ஷூரிட்டி கிடையாது. நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாப் ஷூரிட்டியோடு அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் 2 வருஷம் 3 வருஷம்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாலுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்கும்போது நாங்கள் போய் கேட்டனா எங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு 100 பேர் இருக்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் யாரையுமே கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட், அவங்க இவ்வளோ வெயிட்டிங் இருக்கும்போது அவங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட அதில் படிக்கிற நாலேஜையும் நீங்கள் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். வேலை கிடச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செயல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்ல வேலை தான். சேஃப்டிலாம் இருக்குங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்னா அங்கே நிச்சயமாக யாரோ இது மாதிரி சரியாக அதை ஃபாலோ பண்ணாமல் பண்ணினதுனால தான் நடக்குது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸில் எல்லாம் அந்த மாதிரி நடக்கிறதில்ல. இது மாதிரி சின்ன கம்பெனி ஒரு 3 ஷிப்பு 4 ஷிப்பு வச்சுருக்கிறவங்க கம்பெனியில் தான் அவங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி சேஃப்டிஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்க ஏதாவது ஓவர் ஹீரோயிசம் காமிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுவோம் நாங்கள் இந்த பசங்க வேலை செய்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம், ஹீரோயிசம் எப்போதுமே காமிக்காதுங்க, ரூல்ஸை ரூல்ஸாகவே ஃபாலோ பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இப்போ ஒரு ஹார்ட் ஒர்க், அதாவது ஒரு வெல்டிங் ஒர்க் பண்ணணும், என்கிட்ட வெல்டிங் மிஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் வெல்டிங்க்குன்னு ஒரு ஜோன் வச்சுருக்கோம், அந்த ஜோனில் எல்லா ப்ரொடக்ஷனும் இருக்குது, அங்கே தான் செய்யணும். ஆனால் அதை மீறி நாங்கள் வெளியில் பண்ணணுன்னா இன்றைக்கி கம்பெனியில் நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி அதுக்கு ஒரு பெரிய செக்லிஸ்ட் இருக்குது, பெரிய ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் எல்லாம் செக்லிஸ்ட்டை வச்சு ஃபில்லப் பண்ணி அதில் ஹையர் அத்தாரிட்டிஸ்லேருந்து எங்களோட ரேங்கில் சீஃப் இன்ஜினியர் மாஸ்டர் ஈவன் ஆஃபீஸ்லேருந்து சூப்பரிண்டென்ட்டு இந்த மாதிரி எல்லாருமே அதில் சைன் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஹார்ட் ஒர்க்கை பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஷிப்பிங் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு சின்ன ஹார்ட் ஒர்க் தானே இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஓவர் லுக் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கை பண்ணிடுறாங்க. இதை தான் நான் வந்து அந்த ப்ளூ டைமண்டில் சொல்ல வந்தேன். ஸோ அப்போ இதை வந்து அவங்க பைபாஸ் பண்ணுறதுனால தான் இது நடக்குது. இதை தான் இன்றைக்கி இருக்க ஆஃபீஸில் அவ்வளோ பேரும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கங்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நான் அந்த வீடியோ பண்ணும்போது நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கி இருக்கிற நியூ ஜூனியர்ஸ் நீங்கள் வர்றவங்க கண்டிப்பாக கம்பெனியோட பாலிசி அதை ஃபாலோ பண்ணுங்கள். பாலிசிலேருந்து எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்காதீங்க. அவங்க பாலிசியெல்லாம் முதல்ல படிக்க வச்சு தான் உங்களை கம்பெனிலேயே எடுப்பாங்க. நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கம்பெனியோட பாலிசி கொடுத்துருப்பாங்க, யார்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு. அதுபடி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஜூனியராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, பட் சீனியராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ அந்த நியூ டைமண்டில்
அந்த ஷிப்பில் நடந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்காதுங்க. 100% 200% நடக்காது. நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஜெனியூனாக ஃபாலோ பண்ணணும். சும்மா நேம் சேக்குக்காக ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கு வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஒர்க்கை பண்ணால் கண்டிப்பாக எந்த விதமான சேவ் இதுவும் ப்ராப்ளம் வராது. சேஃபாக நீங்கள் சேல் பண்ணலாம். ஷிப்பு 100% 200% சேஃப் ஷிப் தான் இன்றைக்கி. எந்த ஷிப் இன்றைக்கி ஒரு ஷிப்பு வந்து கவர்றது கூட கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஜப்பானில் ஒரு ஷிப்பு வந்து கவர்ந்துருச்சு. ஸோ அப்போ அது வந்து கேப்சைஸ் ஆகிடுச்சு தண்ணிக்குள்ளதுக்கு. அதெல்லாம் ரீசன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு கார் கேரியர் கொரியாவில் வந்து கொரியாவாக ஏதோ ஒரு கம்பெனி இதில் கண்ட்ரியில் வந்து இப்போ கேப்சைஸ் ஆகிடுச்சு. கேப்சைஸ் ஆனதெல்லாம் ரீசன்ஸ் இருக்குது. அவங்க அதில் தப்பு பண்ணினது அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு பேசஞ்சர் வசல் இட்டாலி பக்கத்தில் வந்து போனது எல்லாமே அவங்க வந்து தப்பான டெசிஷன் அவங்க எடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி நடக்குது. ஸோ அப்போ அந்த வந்து நம்ம பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இன்னும் ஃபியூச்சர் வீடியோவில் இந்த மாதிரி நீ உங்களோட டவுட்ஸு கமெண்ட்ஸை நான் வந்து கேதர் பண்ணி கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக இந்த மாதிரி நடுநடுவில் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அண்ட் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.